திரைத்துறையில் உலகநாயகனாக ஜொலித்து, இன்று அரசியல் துறையில் மக்கள் நாயகனாக உருவெடுத்திருக்கும் நம்மவர் அவர்களே, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு நம்மவரை அனுப்பும் முன்னோட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மக்கள் நீதி மய்ய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு மேடை. ஏற்கனவே இந்த திருச்சி பொதுக்கூட்டம் சம்பந்தமாக நம்மவர் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தோம். கண்டிப்பாக திருச்சி எப்போதுமே ஒரு திருப்பு முனையான இடம், அந்த திருப்பு முனையை கண்டிப்பாக செஞ்சு காட்டுவோன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் செஞ்சு காட்டியிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு கடின போராட்டங்களை சந்தித்து மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியாக வெடித்து தான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நம்ம வெற்றி பெற்றோம். அந்த காலகட்டத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சிருக்கிறோம், பல அரசியல் களங்களில் வெளியில் வந்திருக்கிறோம். பட் எந்த ஒரு தலைவர்கிட்டையும் இல்லாத ஒரு ஈர்ப்பை நம்மவர்கிட்ட தான் நாங்கள் கண்டுக்கிட்டோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் முத முதல்ல இந்த வீர விளையாட்டு மீட்பு கழகத்தை மதுரையில் வந்து நம்ம ஒரு முன்னாடி இணைஞ்சோம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அது கண்டிப்பாக அமைக்கப்படும், நம்மவரின் தலைமையில் அமைக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஏன் அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு புரட்சி வந்து எந்த ஒரு தலைவனும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் மக்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை பண்ணாங்க. பட் எந்த ஒரு தலைவனும் கிடைக்கல. அன்றைக்கே நம்மவர் நம்ம மாதிரி உதிச்சிருந்தார் அப்படின்னா இந்த காவேரி மேலாண்மை வாரியம், இந்த ஸ்டெர்லைட், இந்த மீத்தேன், இந்த ஹைட்ரோ கார்பன் எல்லாத்தையும் நம்ம மீட்டு எடுத்திருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலம் தாழ்த்தி கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்த தலைவர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும். அது நம்ம ஒரு தலைமையில் தான் நடக்கும். அதுக்கு நான் இந்த இடத்துல உத்தரவாதம் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது, இதே மாதிரி இது வந்து திருச்சியில் வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் திரும்பி ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டம் வந்து நம்மவர் வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றிட்டு வந்து உட்கார பொதுக்கூட்டமால திருச்சியில் ஒரு மாநாடு நடக்கும். அதுக்கு எங்களை மாதிரி இளைஞர்கள் கண்டிப்பாக நம்மவர் பின்னாடி சப்போர்ட் பண்ணுவோம். அது ஆல்ரெடி எல்லோரும் முடிவு எடுத்துட்டோம். இளைஞர்களோட எழுச்சி நாளாக தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் நம்மவருக்கு என்றுமே உண்டு. நாளை நமதே. நன்றி.